ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வேல்யூபிள் டைம் கொடுத்து எங்களோட வீடியோவை பார்க்குற அத்தனை நண்பர்களுக்குமே என்னோட ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ரெசிபி சூப்பரான, குட்டீஸ்க்கெல்லாம் இஷ்டமான சீஸ் மசாலா கிறிஸ்பி சப்பாத்தி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயும் பூரி சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மசாலா தான், வேறு எதுவும் கிடையாது. இதோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு கூட நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பிசைவோம்ல, அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 4 பால்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, நான் மாவு டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தேய்க்க போகிறோம். இப்படி தேய்ச்சி, ரொம்ப தின்னா வேண்டாம், ஓரளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய்லாம் போடாமல் லைட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம். திருப்பி போட்டு நம்ம இந்த பப்ஸு சமோசாக்கெல்லாம் வந்து அந்த ஷீட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி லைட்டாக இதை மட்டும் டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாருங்கள், ஹாஃப் இதில் நம்ம குக் பண்ணி எடுத்துருக்கேன் நான் சப்பாத்தியை. இதில் நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் அடியில், அதுக்கு மேலே இந்த மசாலா வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, குட்டீஸ்க்கு பயங்கர இஷ்டமாகும். நீங்கள் ஒரு வாட்டி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், போதும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி நல்லா எடுத்து விட்டு இதை நம்ம நல்லா எப்படி பண்ணிடலாம், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த டவாலை சூடாகிடுச்சு நல்லாவேவும். அதில் நான் ரெண்டு சப்பாத்தியும் ஸ்டஃப் பண்ணதையும் நான் இப்படியே போட்டிருக்கேன், லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லாவே கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் ஆயிலும் பட்டரும் போடலாம், அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், நான் பட்டர் வச்சுருக்கேன். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகணும், எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது நம்ம எடுக்கிறதுக்கு திருப்பி போட்டு பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் சவுண்டு கேட்குதா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இது குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சுவையான சீஸ் மசாலா கிறிஸ்பி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.